பேரா ஈப்போவில் உள்ள கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அந்த ஆலயத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரம் மிகவும் சுமூகமாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்ததாக பேரா போலீஸ் தலைவர் டாக்டர் ஷிமும் யூஸ்ரீ ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். இந்த ஆலயத்தில் இம்முறை தைப்பூச கொண்டாட்டத்தில் மக்கள் நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவுகளை பின்பற்றி நடந்ததாக தத்து ஸ்ரீ முகமது யூஸ்ரீ தெரிவித்தார். இங்கு பாதுகாப்பையும் பொது அமைதியையும் உறுதி செய்ய இப்போ மாவட்ட போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த 500 உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதுவரை எந்த ஓர் எதிர்பாராத சம்பவமும் நிகழவில்லை என்று குறிப்பிட்டார். அதுமட்டுமின்றி ரதமும் காவடிகளும் புந்தோங் சுங்காய்பாரி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலிருந்து குனோங்சரோ ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய நோக்கி சுமூகமாக செல்வதை உறுதி செய்ய போலீஸ் உறுப்பினர்கள் ரோந்து பணியில் ஈடுபடவும் உத்தரவிடப்பட்டுள்ளனர். இதனிடையே ஜோஹரில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜோஹோபரு ஸ்கூடாய் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச கொண்டாட்டத்தில் அம்மாநில சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டா கலந்து சிறப்பித்தார். இன்று காலை 11 மணிக்கு ஆலயத்தை வந்தடைந்த அவரை ஜோஹர் மந்திரி பசார் டத்தோ ஒன் ஆஃபீஸ் காசியும் ஆலய தலைவர் டத்தோ எஸ் பாலகிருஷ்ணனும் வரவேற்றனர். இன்றைய சிறப்பு நாளை முன்னிட்டு ஆலய தரப்பினர் துங்கு லக்ஸமான ஜோஹோ புற்றுநோய் அறவாரியத்திற்காக 5000 ரிங்கிட் நன்கொடையை ஜோஹர் சுல்தான் வழங்கினர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் நேர்த்தி கடனை செலுத்த முடிந்ததாக பக்தர்கள் சிலர் கூறினர். இன்னைக்கு வந்து முருகனோட திருநாள், அதனால பக்தர்கள் எல்லாம் வந்து அவங்க நேர்த்தி கடனை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, முடி வெட்டுறதும் சரி, அவங்களோட காணிக்கையே செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து ஒன்று வேண்டியிருப்பாங்க, அது நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று பால் கோடம் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வேண்டியிருப்பாங்க. அதுக்கு தான் முடி காணிக்கை செய்கிறது வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து பூர்த்தி அடையணும்னு இது பண்ணுறதுக்கு தான் செய்கிறாங்க. நான் இங்கே ஒரு தொண்டு ஊழியராக இருக்கேன், ஆலயத்தில் ஒரு நிர்வாகியாகவும் இருக்கேன். இதில் முக்கியம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நேர்த்தி கடன் செய்ய ஒரு நாள் இது. இன்றைக்கி யார் யார் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு அவங்க நல்ல நல்ல நிலைமைக்கு வராங்களோ அவங்கள வந்து இன்றைக்கி இந்த அவங்களோட கடனை அளிக்கிறாங்க. அவ்வாலயத்தின் தைப்பூச கொண்டாட்டத்தில் குறைந்தது 10,000 பேர் கலந்து கொண்டதாக நிர்வாகத்தினர் கூறினர்.